உங்கள் அனைவரையும் இந்த செவ்வாய்க்கிழமை பாடத்திலே சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். மன்னிப்பு யோசேப்பின் வாழ்க்கையை எவ்வாறு மாற்றியது, அவனுடைய கடந்த கால வாழ்க்கையிலிருந்து யோசேப்பு எவ்வாறு தன்னுடைய புதிய வாழ்க்கையை அவன் இனிமையாக வாழத் தொடங்கினான் என்பதையெல்லாம் நாம் படித்து வருகிறோம். அதன் அடிப்படையில் இந்த நாளே நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்னவென்றால், மன்னித்து மறந்து விடுவதா. மன்னிப்பு என்பதற்கு நம்மளுடைய பாடம் ஒரு அழகான விளக்கம் ஒன்றை தருகிறது. அது என்னவென்றால், அநியாயமாக நடந்து கொண்ட ஒருவர் மேல் அல்லது ஒரு கூட்டத்தார் மேல் பழி வாங்கவும் கசப்பு கொள்ளவும் குற்றஞ்சாட்டவும் இருக்கிற உரிமையை விட்டுவிட ஆயத்தமாக இருப்பது. இந்த விளக்கம் எனக்கு புதிதாக இருந்தது. ஏன்னா இன்னைக்கு சமுதாயத்தில் பார்க்கும்போது ஒவ்வொருவரும் தங்களுக்குரிய உரிமையை விட்டு கொடுக்காத ஒரு சமுதாயத்திலே இருக்கிற ஒரு நிலைமையை நாம் பார்க்கிறோம். எனக்கு இந்த உரிமை இருக்கிறது, நான் இதை கண்டிப்பாக செய்வேன், எனக்கு இந்த உரிமை கிடையாது, நான் எதற்கு செய்யணும் அப்படிங்கிற ஒரு சமுதாயத்தில் நாம் வாழ்கிறோம். இங்கே யோசேப்பு தன்னுடைய உரிமையை விட்டு கொடுக்கிறார். என்ன உரிமை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, தனக்கு தன்னுடைய சகோதரர்கள் இழைத்த ஒரு கசப்பான அனுபவத்திற்கும் அவர்கள் இழைத்த அந்த ஒரு தவறான செயலுக்கும் பழி வாங்கிறதுக்கு எல்லா உரிமையும் யோசேப்புக்கு இருந்துச்சு, எல்லா தகுதியும் இருந்துச்சு. அவனிடம் அவன் அந்த நாட்டின் பிரதம மந்திரியாக இருந்ததினால் அவனுக்கு அந்த ஒரு அரசாங்க பலமும் நிறைய இருந்துச்சு. ஆனால் இது எல்லா உரிமையும் யோசேப்பு விட்டு கொடுக்கிறான். அப்போ மன்னிப்பு என்பதற்கு இன்னும் ஒரு சில விளக்கங்களும் நம்முடைய பாடப்புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க, ரொம்ப அழகான விளக்கங்கள். என்ன அப்படின்னா, விளைவுகள் ஏதும் இல்லாததால் வருவதல்ல மன்னிப்பு. அதாவது ஒருவர் நம்மளுக்கு செய்கிற ஒரு காரியம் இருக்குது, அது நம்மளுக்கு எந்த ஒரு பாதிப்புமே ஏற்படுத்தலை, அதனால் வர்றது மன்னிப்பு கிடையாது. நிச்சயம் நம்மளுக்கு ஒரு அவர்கள் செய்த காரியங்கள் ரொம்ப மோசமான பாதிப்பை ஏற்படுத்தி இருந்தாலும் வெளிவருவது தான் மன்னிப்பு. இந்த மன்னிப்பை குறித்து நாம் படிக்கும் பொழுது ஒரு ஆய்வாளர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த நாசி, அதாவது நாசி சித்திரவதை அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். யூதர்களை இந்த நாசினர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ரொம்ப சித்திரவதைப்படுத்துகிறாங்க, ரொம்ப கொடுமனாக கொடுமை. அவருக்கு மனதில் தீராத ஒரு காயத்தை ஏற்படுத்தின ஒரு அனுபவம். எப்படி இந்த கஷ்டங்களை, இந்த கசப்பான அனுபவத்தை அனுபவித்த மக்கள் அதிலிருந்து வெளியே வந்தார்கள் என்பதை ஒரு நிபுணர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, ஜெர்மனி நாட்டில் ஒரு நிபுணர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, ஒரு ஆராய்ச்சி செய்கிறாங்க. அவங்க பேர் என்ன அப்படின்னா, மார்லின். இந்த மார்லின் அப்படிங்கிறவங்க இந்த ஒரு ஆராய்ச்சி செய்து ஒரு முடிவுக்குள்ளாக வருகிறார்கள். என்ன முடிவு அப்படின்னா, பாதிக்கப்பட்டவங்க வந்து ஒரு முயற்சி எடுத்து தான் மன்னிக்க முடிஞ்சிச்சு அப்படின்ட்டு. அப்போ மன்னிக்கிறது என்பது ஒரு முயற்சி, நம்மளுடைய ஒரு தீர்மானம், அதுதான் மன்னிப்பதற்கான அதாவது மன்னிப்பை நாம் மற்றவர்களுக்கு வழங்குவதற்கான ஒரு நிலை. அப்போ நம்மளுடைய இயல்பான வாழ்க்கையில் பார்க்கும்போது, ஒருவரை நம்மளை மன்னிக்க முடியல, ஒருவரை நம்மளால் மன்னிக்க முடியல அப்படிங்கிற ஒரு நிலைமையில் இருக்கிறோம் அப்படின்னா, நிச்சயமாக நம்மால் உறுதியான ஒரு தீர்மானத்தை எடுக்க முடியவில்லை என்கிற ஒரு நிலையில்தான் இருக்கிறோம் என்பது உறுதியாகும். நம்முடைய வேதாகமத்தில் பார்க்கும் பொழுது இந்த மன்னிப்பை குறித்து யோசேப்பின் வாழ்க்கையிலிருந்தும் அதை ஆண்டவர் நமக்கு எப்படி விளக்கி சொல்கிறார் என்பதையும் அநேகமாக கொடுத்துருக்குறாங்க. அதை பற்றின உங்களுடைய கருத்து என்ன? நமக்கு அழகாக மத்தேயு 18வது அதிகாரத்தில் இருந்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஒரு செல்வந்தர் ஒருத்தர் இருக்கார். அவர் கீழே வேலை பார்க்குற ஒரு மனுஷன் வந்து அவர்கிட்டேருந்து கடன் வாங்கியிருக்கார். சிறிய பணம் இல்லை, ரொம்ப அதிகமான பணம். அவ்வளோ பணம் வாங்கியிருக்கும் பொழுது அவர் கேட்குறாரு, உன்னுடைய கடன் நீ வந்து என்ன பண்ணணும், திருப்பி எனக்கு கொடுக்கணும்னு. அப்போது கொடுக்குற வரைக்கும் நீ என்ன பண்ணணும், குடும்பத்தில் இருக்கிற எல்லோரையும் இங்கே விட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி இருக்கிற நிலைமையில் அந்த வேலைக்காரன் வந்து அவர்கிட்ட மன்றாடுறாரு, ஐயா என்ன வந்து எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் தாங்க, நான் எப்படியாவது என்ன பண்ணிடுறேன், இந்த கடன்லாம் செலுத்திடுறேன், கொஞ்சம் இறக்கம் காட்டுங்க அப்படிங்கிறாரு. அப்போது அவருடைய கஷ்டமான அந்த வார்த்தைகளை கேட்டு இந்த செல்வந்தர் வந்து மனதிறங்குறார். அவர் வந்து அவர் மேலே பாவப்பட்டு, சரிப்பா நீ வந்து எந்த ஒரு பணமும் தர வேண்டாம், நீ போ, நான் வந்து என்ன பண்ணிட்டேன், உன்னோட கடன் எல்லாத்தையும் நான் வந்து என்ன பண்ணிட்டேன், மறந்துட்டேன், நீ போகலாம் அப்படிங்கிறார்.
அப்போது சந்தோஷத்தோடு என்ன பண்ணுறாரு, இந்த ஆள் வந்து போகிறார். இவர் போயிட்டுருக்கும் பொழுது வழியில் வந்து இந்த வேலைக்காரன் கீழே பார்க்குற, கீழே வேலை பார்க்குற இன்னொரு மனுஷன் வந்து இவர் பார்க்குறார். அப்போது அவர்கிட்ட வந்து இவர் வந்து ரொம்ப கம்மியான பணம் தான் வாங்கியிருக்கார். அப்போது அவர் வந்து இவர் இவர்கிட்ட எப்படி அப்ரோச் பண்ணுறாருன்னா, வேதாந்தத்தில் அழகாக எழுதியிருக்கு, அவருடைய கழுத்தை நெரித்து எனக்கு தர வேண்டிய கடனை நீ வந்து என்ன பண்ணும், இப்போ கொடுத்தாலே ஒழிய நான் வந்து என்ன பண்ண மாட்டேன், உன்னை விட போகிறதில்ல அப்படிங்கிறார். அப்போ அதே மாதிரி இவர் எப்படி இந்த ஆண்டவன்கிட்ட வந்து வேணுனாரோ அதே மாதிரி இவர் கீழே வேலை பார்த்த ஒரு மனுஷனும் இவர்கிட்ட வென்றார். ஐயா எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் தாங்க, எனக்கு கொஞ்சம் இறக்கம் காட்டுங்க, நான் கண்டிப்பாக எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவேன், திருப்பி கொடுத்துருவேன். இவர் வந்து மனது இறங்கவே இல்லை. நீ எனக்கு எனக்கு தேவையான பணத்தை நீ கொடுக்குற வைக்கும் நீ சிறைச்சாலையில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சிறையில் அடைக்கிறார். இந்த விஷயத்தை பார்த்த ஒரு மனுஷன் போய் அந்த முதன்மை அதிகாரிகிட்ட வந்து சொல்கிறார், ஐயா நீங்கள் ஒரு மனுஷன் வந்து இப்படி மன்னிச்சு விட்டீங்க, ஆனால் அவன் வந்து ரொம்ப கம்மியாக வாங்கின காசுக்கே ஒரு மனுஷன் என்ன பண்ணலை, மன்னிக்கிறதுக்கு ஆயத்தமாக இல்லை அப்படின்னோடனா அந்த எஜமானுக்கு ரொம்ப கோபம், அந்த மனுஷன் என்ன பண்ணுங்க, இங்கே வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேதாந்தத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது கோபம் கொள்கிறார். கோபத்தோடு அந்த எஜமான் வந்து இந்த மனுஷன்கிட்ட சொல்கிறாரு, நான் உனக்கு எவ்வளோ பெரிய பாரத்தை வந்து உன் மேலேருந்து நான் நீக்கி போட்டேன், எவ்வளோ பெரிய தவறு செஞ்சுருந்தாலும் நான் அதை மன்னிக்கிறதுக்கு ஆயத்தமாக இருந்தேன், நான் அதை முற்றிலுமாக மறந்து போனேன், உன்னால் ஏன் மற்றவங்களுக்கு அப்படி பண்ண முடியல, அப்போ ரெண்டு காசி நீ என்ன பண்ணும், நீ தான் செலுத்தணும் அப்படின்னு சொல்லி ரெட்ட தனியான தண்டனையை வந்து இவருக்கு வழங்கப்பட்டது. அப்போ இந்த எடுத்துக்காட்டிலேருந்து நமக்கு என்ன ஒரு பாடம் கிடைக்கிது, எதற்காக இந்த ஓமையை இந்த நாளின் பாடத்தில் நமக்கு கொடுத்துருக்காங்க, யோசேப்பின் வாழ்க்கைக்கும் இந்த ஓமைக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு நம்ம கொஞ்சம் ரிலேட் பண்ணி படிக்க ஆரம்பித்தோம்னா, மன்னிப்புங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அது ஆண்டவர் வந்து நம்மக்கிட்ட வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்கிறார். ஏன்னா நம்முடைய ஆண்டவர் ஒரு மன்னிக்கிற ஆண்டவராக இல்லாமல் இருந்திருந்தார்னா நம்ம யாரும் இந்த நேரத்தில் என்ன பண்ணிகிட்டு இருக்க மாட்டோம், உயிரோடு இருக்க மாட்டோம். அதை நம்ம யாருமே நிறைய நேரத்தில் உணர்ந்து பார்க்கல. நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் கஷ்டமாக வந்துருச்சுன்னா நமக்கு யாராவது நம்ம மேலே ஏதாவது தவறான ஒரு விஷயத்தை செஞ்சுட்டாங்கன்னா நமக்கு பொறுக்க முடியல, நம்ம அதுக்கு வந்து நிறையா வாக்குவாதம் வச்சுருக்கோம், நான் எப்படி பேசாமல் இருக்க முடியும், நான் எப்படி அவங்களுக்கு எதிராக ஏதாவது செய்யாமல் இருக்க முடியும், நான் எப்படி அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாடத்தை போட்டாமல் இருக்க முடியும். ஆனால் நேரத்தில் நம்ம மறந்துடுறோம், இது எல்லாத்தையும் பார்த்து கொண்டு இருக்கிற ஆண்டவர் தான் நம்மளை இம்மட்டும் சோபத்திரமாக பாதுகாத்து கொண்டு வருகிறார். அப்போ அப்படிப்பட்ட ஆண்டவர் வந்து டெய்லி நான் பண்ணுற ஒவ்வொரு தப்பாக சின்னதாக இருந்தாலும் சரி, பெரிய காரியமாக இருந்தாலும் சரி, என்ன விஷயமாக இருந்தாலும் சரி, தேவன் தினமும் நம்மளை மன்னித்து நம்மளை ஏற்றுக்கொள்கிறதுனால தான் நம்ம இந்த காலம் வரைக்கும் உயிரோடு இருக்கோம். இப்போது அந்த மன்னிப்பு அப்படிங்கிற ஒரு குண லட்சணத்தை நம்ம எல்லாருமே என்ன பண்ணிக்கணும், கண்டிப்பாக நமக்குள்ளே வளர்த்துக்கணும். நம்ம வந்து மன்னிக்கிறோம் அப்படிங்கிற குணம் நமக்குள்ளே எப்போ வளர ஆரம்பிக்குதோ அப்போ நமக்கு உண்மையான ஒரு இலைப்பாதல் கண்டிப்பாக நம்ம மனசுக்குள்ளே வர ஆரம்பிக்கும். அது திருப்பி திருப்பி இந்த எடுத்துக்காட்டுலேருந்து நமக்கு வருது. இந்த நாசி படைகள் வந்து அந்த ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த சித்திரவதையிலேருந்து தப்பித்தவர்கள் கிட்ட தான் இந்த ஆய்வை வந்து டாக்டர் மார்லின் பண்ணுறார். அப்போ அவங்க வந்து ஒரு முயற்சி செஞ்சு தான் மன்னிக்கிற ஒரு குணத்தை வந்து வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவங்களாம் கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க, எங்களுக்கு அது வந்து ரொம்ப ஈஸியாலாம் இல்லையா, ஏன்னா நாங்கள் பட்ட கஷ்டம் வந்து ரொம்ப பெருசு, எங்கள் உயிர் போனால் கூட அந்த அளவுக்கு நாங்கள் வந்து என்ன பண்ணியிருக்க மாட்டோம், கஷ்டப்பட்டுருக்க மாட்டோம், ஆனால் இது அதுக்கும் மேலான ஒரு சித்திரவதை. அப்படி சித்திரவதை செய்த நபர்களை நாங்கள் மன்னிக்கிறதுக்கு எங்களுக்கு உண்மையிலேயே பெரிய ஒரு முயற்சி தேவைப்படுது. ஆனால் எதற்காக நாங்கள் அந்த முயற்சி எடுத்தோங்கிறத கண்டிப்பாக அந்த மக்கள் வந்து விவரித்து சொல்லியிருப்பாங்க. அப்போ மன்னிப்புங்கிறது நம்ம எடுக்க வேண்டிய ஒரு தீர்மானம், ஆண்டவர் எடுத்த தீர்மானத்தினால தான் நம்ம எல்லாருமே இம்மட்டும் உயிரோடு இருக்கிறோம். அவர் அந்த கல்வாரி சிலுவையில் மறித்த பொழுது அவர் எடுத்த அந்த தீர்மானம் தான் நம்மளை இம்மட்டும் காத்து கொண்டே வருது. அப்போ இந்த நொடி பொழுதிலும் நம்ம ஒவ்வொரு நொடியிலும் நம்ம யோசிக்க வேண்டியது, ஒருத்தர் நமக்கு தீங்கு ஏதாவது செஞ்சுட்டாங்கன்னா அந்த நேரத்தில் நம்ம மைண்டில் வர வேண்டியது அவர் செஞ்ச தீங்கு இல்லை, நமக்காக நம்ம செஞ்ச பாவத்துக்காக ஒருத்தர் வந்து ஏற்கனவே அவரோட உயிரை விட்டுருக்காரு. அப்போது இதை மன்னிக்கிறதுக்கு எனக்கு வந்து ஒரு லேசான காரியமாக தான் தெரியணும், ஏன்னா நான் டெய்லி பண்ணுற தப்பு, நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணுறேன், நான் மட்டும் இந்த உலகத்தில் இருக்கிற அவ்வளோ மக்கள் செய்கிற பாவங்களுக்கு பாவமே செய்யாத ஒரு மனுஷன் வந்து அவரோட உயிரை விட்டுருக்கார். அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கும் பொழுது நம்ம வந்து மற்றவங்க மேலே ஒரு சின்ன கோபம் வந்தாலுமே நம்ம வந்து யாரை பிரதிபலிக்கலை, இயேசுவானவரை பிரதிபலிக்கலை. கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிற பேர் உள்ள நம்ம யாராக இருந்தாலும் கிறிஸ்துவின் குணத்தை உடையவர்களாக நம்ம கண்டிப்பாக வெளிப்படணும். அப்போது இந்த மன்னித்து மறந்து விடுவதா அப்படிங்கிற கேள்விக்குறிக்கு நான் கற்றுக்கொண்ட பாடம் வந்து கண்டிப்பாக நம்ம மன்னிக்கணும், அவங்க செஞ்ச விஷயத்தை நம்ம மறந்து
அதை விட்டுறணும். ஏன்னா அதில் நம்ம வந்து ஆர்கியூ பண்ணுறதுக்கு எந்த ஒரு ரீசனுமே இல்லை. ஏசப்பா என்னோடய பாவத்தை மன்னிச்சிருக்காரு, அப்போ நான் மற்றவங்களுடைய பாவத்தை மன்னிக்கணும். ஏசப்பா நான் செஞ்ச பாவத்தெல்லாம் மறந்துடும்னு சொல்லியிருக்காரு. அது கடல் ஆழத்துலேயோ சரி, கிழக்குக்கு மேற்குக்கு எவ்வளோ தூரமாக இருந்தாலும் சரி, அதை நான் நவுத்தி போட்டுருவேன்னு சொல்லிட்டார். அப்போ இயேசுவானவர் எனக்கு அந்த ஒரு வாக்குத்தத்துவம் கொடுத்தாருனா நான் மற்றவங்களுக்கும் என்ன பண்ணணும், அதை செய்யணும். நம்ம டெய்லி பண்ணுற ப்ரேயர்லேயுமே, லார்ட்ஸ் ப்ரேயர்லேயுமே கடவுள் வந்து அழகாக அதை நமக்கு சொல்லித்தர்றது. நான் எப்படி மற்றவங்களை மன்னிக்கிறேனோ அதே மாதிரி என்னுடைய பாவத்தையும் நீங்கள் மன்னி அப்படிங்கிற நம்ம ஜபத்தை வாயிலேருந்து நம்ம வருது. ஆனால் நமக்கு எத்தனை நேரத்தில் அதை யோசித்து பார்த்துருக்கோம், நம்ம மன்னிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி என்ன மன்னிங்க. அப்படி பார்த்துருந்தோன்னா ஆண்டவர் வந்து நம்மளெல்லாம் எத்தனை முறையை மன்னிச்சிருக்கணும். அந்த காரியங்கள் எல்லாம் இந்த செய்திக்குள்ள நான் வாசிக்கும் பொழுது உண்மையிலே அது ஒரு உற்சாகம் தரக்கூடிய ஒரு பாடமாக இருந்துச்சு. அப்போது எனக்கு வந்து மன்னிக்கிறது வந்து ஒரு பாரமாக தெரியக்கூடாது. இப்போலேருந்து நான் மற்றவங்களை மன்னிக்கணும், மற்றவங்களை ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு மன நிம்மதியை தரக்கூடிய ஒரு விஷயமாக மாறணும். அது கண்டிப்பாக மாறணும்னு நான் நம்புகிறேன். நிச்சயமாக. ஏன்னா மத்திய 18வது அதிகாரத்தில் இந்த ஓமியை இயேசுவானவர் முடிக்கும்போது இந்த அருமையான ஒரு வசனத்தை கொண்டு முடிக்கிறார். 35வது வசனம், நீங்களும் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார். அந்த மன்னிப்பை ஆண்டவர் எவ்வளோ அழகாக சொல்கிறார் அப்படின்னா, மனப்பூர்வமான மன்னிப்பு, மனசுலேருந்து வரக்கூடிய மன்னிப்பு, இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இன்றைக்கி உலகத்தில் மற்றவர்களை புண்படுத்துவதற்காக நிறைய பேர் என்ன பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னா, அதில் ரொம்ப பிரசித்தி பெற்றவர்களாக, ரொம்ப ஈடுபட்டவர்களாக, மற்றவர்களை எப்படியாச்சும் புண்படுத்திடணும், அவங்கள காயப்படுத்தணுங்கிற ஒரு எண்ணத்தோடையே போகிற அநேகரை நாம் பார்க்கிறோம். ஆனால் நாம் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான பாடம் என்ன, யோசேப்போட வாழ்க்கையிலேருந்து. யோசேப்பு வந்து தன்னுடைய மனதை தேவனுக்கு முழுமையாக ஒப்பு கொடுத்து அந்த மன்னிக்கிற ஒரு அனுபவத்தை அவன் பெற்றுக்கொண்டான். அது அவனுடைய சகோதரர்களுக்கு மட்டும் இல்லை, அவனுடைய வாழ்க்கைக்கும் அது ஒரு ஆசீர்வாதமாக மாறிடுச்சு. யோசேப்புக்கு ஆண்டவர் வந்து அவனுக்கு ஒவ்வொரு பாதையிலும் அவன் கூடவே இருந்தார். அந்த ஒவ்வொரு பாதையிலையும் அவன் கூடவே இருந்த ஆண்டவர் அவனுக்கு அந்த மன்னிக்கிறதுக்குரிய பலனை அவர் தந்தார். இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் வந்து அருமையான மன்னிப்பை நமக்கு அருளியிருக்கிறார். அதை நம்ம படித்தோம். இந்த நாளில் பாடத்தை நாம் நிறைவுக்குள்ளாக கொண்டு வரும் பொழுது இந்த ஒரு காரியத்தை நாம் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் நமக்கு கொடுத்த மன்னிப்பை நாம் ஏற்றுக்கொண்டு அதை மறந்து போயிடக்கூடாது. ஏன்னா நாம் மற்றவர்களுடைய பாவத்தை நிச்சயமாக அதை மன்னிச்சுட்டு அதை அவங்க நமக்கு தெரிஞ்ச தப்பை யோசித்து பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் ஆண்டவர் நமக்கு மன்னித்த காரியத்தை, அந்த மன்னிப்பின் அனுபவத்தை நம்ம என்றைக்கு என்ன பண்ணிடக்கூடாது, மறந்து போயிடக்கூடாது. அந்த மன்னிப்பை ஆண்டவர் நமக்கு இந்த காரியத்துலலாம் நம்மளுக்கு எவ்வளோ பெரிய மன்னிப்பை தந்திருக்கிறாரு, ஆனால் என்னால் ஏன் மற்றவர்களை மன்னிக்க முடியவில்லை என்கிற கேள்வியை நாம் சிந்தித்து பார்த்து ஜெபத்துக்குள்ளாக கடந்து செல்வோம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, மன்னிப்பு என்பது கிறிஸ்துவ வாழ்க்கையின் ஒரு அடிப்படையான ஒரு காரியமாக இருக்கிறது. எங்களுடைய இயேசுவானவர் எங்களை மன்னித்து எங்களுடைய அக்கிரமங்களுக்காக அவர் காயப்பட்டு மரித்தார். கர்த்தாவே, அவரை பின்பற்றுகிற நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் அநேக முறை மற்றவர்களை மன்னிக்க முடியாமல் மனதில் கஷ்டத்தை, கசப்பையும், கோபத்தையும் வளர்த்து கொண்டிருக்கிற நபர்களாக நாங்கள் இருக்கிறோம். கர்த்தர் எங்களிடம் இடைப்பட்டு எங்களுக்கு மற்றவர்களை மன்னிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் நல்ல ஒரு பலனையும் தர வேண்டும் என்று கெஞ்சி பாடி ஜெபிக்கிறோம். தொடர்ந்து காத்து வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென்.